தர்மபுரி அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் பேர் காயமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், இந்த விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சூடப்பட்டி என்ற இடத்தில்தான் அரசு பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்து அவர்கள் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது ஒசூரிலிருந்து தர்மபுரிக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்த அரசு பேருந்து ஒன்று சூடப்பட்டி அருகே வளைவு ஒன்றில் திரும்பும்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாக போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த சுமார் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்திருக்கின்றனர். உடனடியாக ஆம்புலன்ஸ் அங்கு விரைந்து அவர்கள் மீட்கப்பட்டு அருகே உள்ள பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த விபத்து குறித்து மகேந்திரமங்கல போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.